அப்புறம் 7 to 8 வர வீக் ஆன வாரம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதுங்களுக்கு வந்து அந்த ரன்னிங் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் எல்லாம் கொடுங்க. அப்புறமா சிட் டவுன் இதெல்லாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுங்க. சிட் டவுன் ஸ்டே கோ அப்படி மாதிரி எக்ஸசைஸ் கொடுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கப்புறம் அதுங்களுக்கு வந்து ரன்னிங் நோஸ் ஒர்க் கேம்ஸ் ஹைட் அண்ட் சீக் ஃபன்னுக்கு டெஸ்டிங் எனர்ஜி ரொம்பவே முக்கியம். அந்த டெஸ்டிங் எனர்ஜி பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இமேஜில் இருக்கிற ஹஸ்கி மாதிரியே உங்கள் டாக் ஆயிடும். அப்புறம் நீங்கள் ரெண்டு எனக்கு இந்த டாகெல்லாம் போதாது எனக்கு ரெண்டு டாக் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சோஷியலைசிங் பண்ணிடும். நீங்கள் சோஷியலைசிங் பண்ணிடும் இல்லைனா உங்கள் டாக் வந்து அவ்வளோதான். அந்த ரெண்டு டாக்ஸுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க. அதுங்க வந்து ஒன்னா கடிச்சிக்கும் ஏன் காயப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான என்னன்னா எக்ஸசைஸ்னா ஸ்விம்மிங்க. ஸ்விம்மிங் வந்து ரொம்பவே முக்கியம் சொல்லலாம். ஏன்னா நிறைய டாக்ஸ் இப்போ வந்து யாராவது தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்கன்னா அவங்க தத்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்கள போய் காப்பாத்துறதுக்கு தான் நிறைய டாக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஸ்விம்மிங் நீங்கள் முக்கியமாக கொடுத்துருங்க. அதே உங்களை பாதுகாக்கணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் கார்டிங் எக்ஸசைஸ் கொடுக்கணும். கார்டிங் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு மெம்பர்ஸ் யாரையாவது வச்சு உங்களை அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ண சொல்லுங்கள். அப்போ வந்துடுங்க அந்த டாக்ஸ்க்கு நம்ம ஓனர்ஸ் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கார்டிங்கு மன உறுதி வந்து அப்படியே வந்து அவங்கள போட்டு கொலைக்குங்க. அப்புறமா நீங்கள் இதெல்லாம் முழுசாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் டாக்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல பிட்புல் அமெரிக்கன் பிட்புல் டெரியர் அந்த டாக் மாதிரியே ஆயிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எந்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.